இது ஆல்ரெடி நடந்திருக்குன்னு நல்லாவே தெரியுது, ஆனால் அவங்க காமிச்சிக்க மாட்டாங்க சம் பொலிட்டிக்கல் விஷயத்தினால. கிளைமேக்ஸ் எப்படி வேணா வச்சிருக்கலாம், அசல்ட்டா சிம்பு விட்ட மாதிரி கிளைமேக்ஸ் கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. வந்து ஃபர்ஸ்ட் வந்து விடுதலை தான் பார்த்தேன், ஏன்னா வெற்றிமாறன் லைஃப் எப்பயுமே எனக்கு இருக்கும், வெற்றிமாறன் மேல நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து நான் விடுதலை தான் பார்த்தேன். ஆனால் விடுதலைக்கு முன்னாடி 10 தடவை ரிலீஸ் ஆயிடுச்சு தானே, ஆனால் ஃபர்ஸ்ட் நான் விடுதலை பார்த்தேன், ஓகே சாட்டிஸ்ஃபைட். செகண்ட் வந்து 10 தலை பார்க்குறப்ப எனக்கு கம்பேரிங் டு விடுதலை 10 தலை கொஞ்சம் கம்மியான மாதிரி தான் ஃபீலிங் ஆகுது. ஏன்னா விடுதலை தூக்கிடுச்சு பேசிடுச்சு ஓகேவா. அதே மாதிரி பார்ட் 2க்கும் ஹைப் இருக்குது, 10 தலையில் பார்ட் 2 எதுவுமே காமிக்கல. ஸோ அவ்வளோதான். ஆனால் கடைசியில் என்ன சொல்கிறது, சிம்புவை இறக்கி விட்ருவாங்க, அவங்க நினச்சா எது வேணால் பண்ணியிருக்கலாம், கிளைமேக்ஸ் எப்படி வேணால் வச்சுருக்கலாம், அசல்ட்டாக சிம்பு விட்ட மாதிரி கிளைமேக்ஸ் கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. ப்ளஸ் வந்து விடுதலையில் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆச்சு கிளைமேக்ஸ். ஸோ அதனால் நீங்கள் விடுதலை தான் வின், விடுதலை தான் வின்னு சொல்லுவேன். ஸோ எனக்கு வந்து விடுதலை தான் நான் பார்த்தேன். எனக்கு வெற்றிமாறன் மூவிஸ் பிடிக்கும், ஆஸ் யூஷுவல் அப்போ இருந்த மாதிரி தான் எப்பயும் நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. வெயிட்டிங் ஃபார் விடுதலை 2. விடுதலை 2 எப்படி எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி எடுத்தா, பட் இது ஆல்ரெடி நடந்திருக்குன்னு நல்லாவே தெரியுது, ஆனால் அவங்க காமிச்சிக்க மாட்டாங்க சம் பொலிட்டிக்கல் விஷயத்தினால. பட் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் சீசன் நெக்ஸ்ட் 2க்காக பார்ட் 2க்காக நீங்கள் எந்த மாதிரி இது கொடுத்தா நீங்கள் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? விடுதலையா, அந்த ஃபஸ்ட்டு பார்ட் 1லேயே சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி, அதை கொஞ்சம் சீன்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்கல்ல. என்ன சொல்கிறது, கடைசியாக விஜய் சேதுபதி வந்து போலீஸ் எதிர்த்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம்டா அப்படின்னு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் விடுதலை பார்த்துருப்பீங்களா? ஸோ எனக்கு இந்த சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த சீன் சொல்லுவீங்க? எனக்கு சீன் பிடிச்சிருந்ததுன்னா என்ன சொல்கிறது, அந்த சூரி வந்து அந்த குதிச்சு அந்த விஜய் சேதுபதியை பிடிச்சி அந்த சீன் எனக்கு நல்லா இருந்துச்சு விடுதலையில். அதே மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து என்ன சொல்கிறது, எல்லா போலீஸும் வந்து நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறப்ப சூரி வந்து ஹெல்ப் பண்ணுறது, அது பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஹிட் ஆகும். பாட்டும் அதே மாதிரி வடச்சென்னை மாதிரி பாட்டு எடுக்காம அப்படியே விட்டாங்கன்னா அதுக்காக வடச்சென்னைக்கும் வெயிட்டிங், இதுக்கும் வெயிட்டிங். ஓகே, இப்போ வந்து விடுதலை பார்த்துப்பீங்க, எனக்கு இந்த சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த சீன் சொல்லுவீங்க? லைக் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனா, அவங்க பொண்ணுங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு தென் அவன் வந்து காப்பாற்றுறதுக்காக மாற்றி மாற்றி போனது, அது கன் இல்லாமல் போய் கடைசியாக கன் ஷாட் பண்ணது, கன் வாங்கி சுட்டது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வட சென்னை அளவுக்கு அதில் வந்து மெயினாக வந்து வெற்றிமாறன் தனுஷ் அந்த காம்போ வந்து தெரியும் நம்மளுக்கு. இதில் வந்து வெற்றிமாறன் சூரியனால் என்ன சொல்கிறது, ஒரு புதுவித ட்ரை தான் இட்டாகு. ஆனால் இப்போதைக்கு வந்து என்ன சொல்கிறது, எல்லாருமே பேசுகிறாங்க நல்லாயிருக்குன்ட்டு, கன்ஃபார்மாக அது வரைக்கும் வருமானம் தெரில, ஆனால் இட்டாகும். ஸோ இப்போ வந்து சூரிய பார்த்தீங்கன்னா நம்ம காமெடியானால் தான் பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹீரோ கேரக்டர் மாதிரி பண்ணியிருப்பாரு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அவருக்கு? இது வந்து என்ன சொல்கிறது, ஹீரோன்னு இல்லாமல் ஒரு போலீஸ் இருக்காங்க, ஒரு அவர் வந்து என்ன சொல்கிறது, மற்ற போலீஸ் மாதிரி இருக்காமல் கொஞ்சம் டிஃபராக இருக்கணும் அப்படின்னு நினச்சி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாப்புல. ஹீரோன்னு தனியாக தெரில, ஹெல்ப் பண்ணுறாப்புல. இப்போ விஜய் சேதுபதி போலீஸ்னு வந்துட்டா விஜய் சேதுபதி பிடிக்கணும், அதே மாதிரி லவ் சீனு வந்துட்டா அந்த பொண்ணை இது பண்ணணும், ரெண்டுக்குமே ஈக்குவல் பண்ணி மேட்ச் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ நல்லா இருந்திருக்கு, அதாவது ஹீரோ மாதிரி இல்லை ரியலாக அப்படின்னு நடித்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இனி வர படத்தில் அதே மாதிரி ஹீரோ மாதிரி நடித்தா நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை காமெடியான நடித்தாலே? இல்லை அது வந்து டேரக்டர்ஸ் பொறுத்து தான், ஏன்னா வெற்றிமாறன் அவ்வளோ வேலை வாங்கியிருக்காப்புல சூரிய, அதே மாதிரி சூரியன் அவ்வளோ சொல்லியிருப்பார் இன்டர்வியூவில், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இதுக்கப்புறம் என்ன படத்தில் எதுனாலும் நான் நடிச்சிருவேன் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு அப்படின்றாப்புல. ஸோ டேரக்டர்ஸ் பொறுத்து தான் அது வந்து மாறும். ஸோ உங்களுக்கு பெஸ்ட் டேரக்டர்ஸ்னால் நீங்கள் யார் சொல்லுவீங்க? பெஸ்ட் டேரக்டர்ஸ்னால் நான் வந்து அமீர் சொல்லுவேன், அமீர் இன்னும் கொஞ்சம் நல்ல படம் எடுத்தால் நல்லாயிருக்கும். வெற்றிமாறன் சொல்லுவேன், அதே மாதிரி ஜிவிஎம் சொல்லுவேன். இப்போ ஜிவிஎம் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டுத்துலேயுமே நடிச்சிருப்பாப்புல, 10 தலையில் வந்து கொஞ்சம் இதுவாக நடிச்சிருப்பாப்புல, அதுலேயும் கொஞ்சம் வேறு வேறு ஷேர் நடிச்சிருப்பாப்புல. ஸோ என்ன சார், ஜிவிஎம் வந்து இதுலேயே இருந்துருவாரோ டேரக்ஷன் பண்ண மாட்டாரோன்னு ஒரு ஹைப் தோணுது. ஸோ அதே மாதிரி ஜிவிஎம் அந்த வெந்து தெரிஞ்சு காட்டு பார்ட் 2க்கு வெயிட்டிங். சூரி வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் காமெடியன் டு ஆக்டர். அவர் காமெடியாக பார்க்குறது இல்லை ஆக்டராக ஹீரோவாக பார்க்குறது உங்களுக்கு? நான் வந்து எனக்கு காமெடியன்லேருந்து ஆக்டர் மாறுறது பிடிக்காது பர்சனலாக, பட் இப்போது சேஞ்ச் ஆனது வந்து என்னாலே நம்ப முடியல. இப்போ என் மைண்டில் காமெடியன் போயிடுச்சு, ஃபுல்லாக ஆக்டர் தான் அந்த இதில் தான். நீ வர படத்தில் ஒரு ஹீரோவாக நடித்தா நீங்கள் ஏற்றிப்பீங்களா? கண்டிப்பாக ஏற்றுவேன், வெற்றி மாதிரி இந்த மூவி மாதிரி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுவேன். விடுதலை தான் ப்ரோ, ப்ரோ சூரி ப்ரோ மிரட்டிட்டாரு ப்ரோ, சூரி தரமாக எல்லாமே தரமாக பண்ணிட்டாரு. ஸோ என்ன விடுதலை வேணும்? விடுதலை போலீஸை வச்சு எடுத்திருக்காங்க, என்னென்ன பண்ணாங்க, மலை மக்கள் வாழ்கிறவங்கள எப்படி வாழ இது பண்ணியிருக்காங்க, அந்தெல்லாம் காமிச்சிருக்காங்க. சூரி தரமாக பண்ணியிருக்காரு, சூரி தான் ஹைலைட்டு.
தரமா பண்ணிட்டாரு. ஏன்னால ப்ரோ பத்துத்தலை உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடா இல்லைன்னு சொல்லி? அது கொஞ்சம் என்னன்னு தெரியல, பிடிக்கல. அது ஒரு ஒருத்தர் பத்து பேரை இது பண்ற மாதிரி இருக்கு, அது நம்மளுக்கு பிடிக்கல. ஸோ நம்ம வந்து சூரி சார் வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாகவே தான் பார்த்தோம். ஆமாம், காமெடியாக தான் பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஹீரோவாக வந்துட்டாரு, தரமாக பண்ணியிருக்காரு. அடுத்தடுத்து வரட்டும், அவர் வரட்டும். நம்ம ஊருக்கார் அடுத்து அவ அண்ணே நம்ம ஊர் தான், அவர் மதுரதே, நம்மளும் மதுரதே. அடுத்தடுத்து அண்ணனை வரட்டும். விடுதலை தான் ப்ரோ. என்ன விடுதலை, என்ன செய்யறீங்க? சூரியை பார்த்தீங்கன்னா எப்பயுமே காமெடியாகவே காட்டிட்டு இப்போ ஹீரோவை காட்டியிருக்காங்க. அது வாசி உங்களுக்கு எப்படி இருக்கு அவரை பார்க்கும்போது? அவருக்கு நல்லா தான் ப்ரோ காட்டியிருக்காங்க. அவர் காமெடியாக காட்டாமல் இந்த வாட்டி ஒருத்தா படத்தில் ஹீரோவை காட்டி அவர் எல்லாம் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இனி வரும் படத்தில் அவர் காமெடியாக நடித்தா நல்லா இருக்குமோ, ஹீரோவாக நடித்தா நல்லா இருக்கும்? சூரி இப்போதைக்கு பார்த்தா என்ன நடிச்சா எல்லாத்தையும் ப்ரோ இருக்கும். நிறையா பண்ணுறாங்க ப்ரோ. நான் மதுரையில் படம் பார்க்குறப்ப வெளியே சூரியோட ஃபேன்ஸ்லாம் வந்து வெயில் அடிக்கிறனால ஜூஸ்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயம் பண்ணுறாங்க. அவர் எப்படி பண்ணாலும் நல்லா தான் இருப்பார். அவர் எப்படி பண்ணாலும் நல்லா இருக்கும். காமெடியாக பண்ணாலும் ஓகே, நல்லா இருக்கு, நல்லா இருப்பார். ஸோ இந்த படம் வட சென்னைக்கு வரும் நினைக்கிறீங்களா? ஏன்னா இது டைரக்ட் பண்ணது அது வட சென்னை வராது. ஆனால் ஓகே, ஓகேங்களா? ஸோ பார்ட் டூக்கு எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? விடுதலைக்கு வர வந்தால் தரமாக தான் இருக்கும். வந்துடும், வந்தால் தரமாக இருக்கும். எவ்வளோ வெயிட்டிங்ல இருக்கீங்க? வந்த கண்டிப்பாக கண்டிப்பாக போயிடலாம். அது பார்க்க அவருக்காண்டே பார்க்க போகலாம். படம் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா என்ன நடச்சுன்னு தெரியாமல் முடிச்சுட்டாங்க. படத்தில் வந்து கடைசியில் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, எல்லா எதுவுமே சொல்லலை. அதாவது படம் பார்த்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுவாங்க, எப்படா அந்த மாதிரி பாட்டு வரும், என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க வெயிட் பண்ணுவாங்க. நாங்களும் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம், என்ன நடந்துச்சு தெரிஞ்சுக்கிறோம். வட சென்னை தனுஷெல்லாம் அடிச்சுக்கிற முடியாது ப்ரோ, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. என்ன படம் வட சென்னை அது என்ன வட சென்னையெல்லாம் அடிச்சுக்கிற முடியாது ப்ரோ. பேசுறது எல்லாமே சரி, வட சென்னையில் அடிச்சுக்க முடியாது. விடுதலைண்ணா என்ன விடுதலை? அதில் கான்செப்ட் எல்லாம் நல்லாயிருக்கு. எதை பற்றி? ஜாதி பற்றி தானே? ஆ, அது ரொம்ப படம் நல்லா இருக்குண்ணா. விடுதலை டூ வரப்போகுது, அது இன்னும் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இல்லை அப்படியே ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி தான் எடுத்துருக்காங்க. விடுதலை ஒரிஜினல் தான் எல்லாமே. 18+ கிடையாது. அது அந்த மாதிரி அடிக்கிறது, ட்ரெஸ்ஸை கட்டி அடிக்கிறது, அந்த மாதிரி தான் வச்சுக்கிறாங்க. ரொம்ப 18+ கிடையாது. மலைச்சனி அளவுக்கெல்லாம் வராதுண்ணா. ஆ, இதோட ஒன்று, இதோட ஒன்று பெட்டராக இருக்கும். இதோட பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரிய வந்து நம்ம வந்து எப்பவுமே காமெடியாக தான். ஆமாம், இதில் வந்து நல்லா ஹீரோவாக பட்டவாக இருக்கிறாரு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்குது. பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு, அந்த ஒரு பாட்டு நல்லா இருந்தது. பாட்டு ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? சூரிய வந்து காமெடியாக இருந்தால் பிடிச்சிருக்கா, இல்லை ஹீரோவாக நடிச்சு? இல்லை இல்லை, ஹீரோவாக நடிச்சார். அந்த இவனை விஜய் சேதுபதி பிடிக்கிறப்போ அந்த நல்லா இருந்தார், நல்லா பண்ணியிருந்தார், நல்லா பண்ணியிருந்தார். ஸோ இனி வர படத்தில் சூரிய வந்து காமெடியாக இது பண்ண, இதே மாதிரி அவர் நடிக்கணும்னா ஹீரோவாக நடி காமெடியாக வேணாம், ஹீரோவாக நடிச்சாலும் நல்லா தான் இருக்கும்.